ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் வளர்ச்சிக்கு பாடி பில்டிங்கில் நம்ம உடல் வந்து வளரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படுது. அதில் எல்லர்ஜின் அப்படிங்கிற ஒரு சத்து நமக்கு தேவைப்படுது. இந்த எல்லர்ஜின் சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய சப்ளிமெண்ட்டு பவுடராக இருக்குது, இல்லைனா டேப்லெட்டாக இருக்குது. இது போக நேச்சுரலாக எல்லர்ஜின் வந்து நமக்கு எந்த உணவில் கிடைக்கும் அப்படிங்கிற பார்த்துடலாம். இந்த எல்லர்ஜி நம்ம உடம்பில் அதிகமாக ஓரளவுக்கு இருந்தால் தான், நார்மலாக வந்து நம்ம உடம்பில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ அதிகப்படுத்தினீங்கன்னா தான் உங்களுடைய மசில் வந்து கொஞ்சம் நல்லா சைஸ் பெருசாகும். இந்த எல்லர்ஜினை வந்து நீங்கள் அதிகமாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மசில் வந்து பெருசாகும். உங்களுடைய அது ஏன் பெருசாகுதுன்னா, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பிளட்டோட வேகத்தை வந்து ஸ்பீடை வந்து அதிகப்படுத்தும், இரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் வந்து உங்கள் நரம்புகள் இருக்குது பார்த்தியா, நம்மளுடைய நரம்புகள்லாம் கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக்கி நம்ம உடம்புல வந்து ஆக்சிஜனை வந்து அதிகப்படுத்தி நம்ம மசிலுக்குள்ளே ஆக்சிஜனை நல்லா கொண்டு போய் கொடுக்கும். அதுக்காகத்தான் இந்த எல்லர்ஜின் வந்து நல்லா யூஸ் பண்ணுறாங்க. தனியாக நைட்ரிக் ஆக்சைடுன்னு தனியாக எடுக்கிறது அது வேறு விஷயம். இப்போ வந்து நம்ம எல்லர்ஜினை மட்டும் பார்க்குறோம். இதுவும் இரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ இந்த எல்லர்ஜின் வந்து எந்தெந்த உணவுகளை எல்லாம் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்ருக்குறோம். ஸோ இது நம்ம வீட்டில் அன்றாட சாப்பிடக்கூடிய உணவில் எதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய உணவில் கிடைக்கும். ஒயிட் மீட்டில் தான் அதிகமாக கிடைக்குது, ரெட் மீட்டில் கிடையாது. ஒயிட் மீட் அப்படின்னு பார்க்குற போது என்னென்ன ஒயிட் மீட்லாம் நம்ம கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா, டர்க்கி அதில் வந்து நிறையா கிடைக்குது. வான்கோழி கறி இருக்குது பார்த்திங்களா, நம்ம வான்கோழி கறி வந்து இந்த எல்லர்ஜின் வந்து நிறையா இருக்குது. அதே போல் போக் பன்றி இறைச்சி இருக்குது பார்த்திங்களா, இந்த பன்றி இறைச்சியிலையும் இந்த பன்றி இறைச்சியில் விழா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கறி சதையில் அந்த கறியில் வந்து எல்லர்ஜின் வந்து அதிகமாக கிடைக்குது. சரிங்க, இதுபோக வந்து சிக்கனில் வந்து எல்லர்ஜின் கிடைக்கும். சிக்கனும் நம்ம ஒயிட் மீட் தான். ஸோ சிக்கன்லையும் நமக்கு எல்லர்ஜின் வந்து அதிகமாக கிடைக்குது. இது போக சரி, நான் வெஜிடேரியனில் நமக்கு என்ன எல்லர்ஜின்லாம் நமக்கு என்னென்ன உணவில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரெண்டு உணவு மட்டும் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். அதாவது ரெண்டு உணவு அப்படின்னு பார்க்கும்போது, கடலைப்பருப்பு பீனட், அந்த கடலைப்பருப்பில் வந்து எல்லர்ஜின் வந்து நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கடலைப்பருப்பை நல்லா சாப்பிடலாம். அதற்கப்புறமா இன்னொரு ஸ்பைரோலினா, இது வந்து ஒரு விதமான பாசி, அதாவது பாறை மேலே வந்து தண்ணியில் வந்து வளரக்கூடிய ஒரு விதமான பாசி, இந்த ஸ்பைரோலினா, இதுலேயும் எல்லர்ஜின் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஸ்பைரோலினா வந்து தனியாக வந்து பேக் பண்ணி நம்ம உடலுக்காக தனியாக பேக் பண்ணி ஸ்பைரோலினா பவுடர் வந்து தனியாக சேல் பண்ணுறாங்க. நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானது, நீங்கள் நார்மலாக கடலைப்பருப்பையும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணி விதை ரெட் பம்ப்கின் இருக்குது பார்த்திங்களா, சிகப்பு பூசணி, வீட்டில் குழம்புலாம் வைப்பாங்க, அந்த சிகப்பு பூசணியோட அந்த விதையில் வந்து இந்த எல்லர்ஜின் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உணவுலாம் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய நரம்புகள் வந்து நல்லா வலுப்படும். நரம்புகள் வலுப்படும் போது அந்த இரத்த ஓட்டம் வந்து நல்லா சீராக வந்து பாயும் நம்ம உடம்புக்குள்ள. அப்படி இரத்த ஓட்டம் சீராக போகும் பொழுது தான் நமக்கு வந்து மசில் வந்து நல்லா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற போது நல்லா மசில் சைஸ் பெருசாகும். ஸோ அதனால் வந்து இந்த எல்லர்ஜின் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு யோசிக்கணும், தாராளமாக வந்து எடுக்கலாம். இதான் நம்ம எல்லர்ஜினோட இன்றைக்கி பார்த்துருக்குறோம். ஸோ நாளைக்கு வந்து வேறு ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம், மீண்டும் வந்து சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.